பள்ளிகள் தரப்பு விஷயமா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்குமா? ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸோடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா பொதுவாக தேர்வு நடத்தலாமா வேண்டாமாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்னதான் நாங்கள் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் எல்லா அமைப்போட கேட்டாலும் மாண்பு முதலமைச்சர் எங்கள்கிட்ட அப்போ எங்களுக்கு அறிவுறுத்தினது ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை முக்கியமாக கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த முறை அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு அதை பேஸ் பண்ணி அடுத்தது இவங்களாம் கேட்கலான் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ தான் நம்ம ரெண்டாந்தேதியிலேருந்து 100% ஆசிரியர்கள்லாம் வரணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்காக நம்ம சொல்லிருக்கோம். ஏன்னா இப்போ சுழற்சி முறையில் இருக்காங்க வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். நமக்கு இப்போ இல்லை இப்போ வரைக்கும் அந்த ஆன்லைனில் பண்ணுறதா அது ஃபிசிக்கலாங்கிறது நம்ம முடிவு பண்ணலாமா அவங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் வந்து நம்ம அறிவிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு அந்த கால் எடுக்க முடியும் நம்ம.